तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दंदि प्रचोदयात्। ओम नमो नारायणाय नमः। இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னை இங்க நிறுத்தி இந்த அற்புதமான அருட்பெட்டகத்தை பத்தி பேச வைப்பது இந்த அண்ட சராச்சரத்தை ஆளும் ஆட்டி வைக்கும் எம்பெருமானை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இறைவனுடைய அனுகிரகம் உங்களிடம் ஏற்கனவே இருப்பதால் தான் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. தோஷங்கள், திருஷ்டிகள், தர்திரங்கள் இவை எந்த முயற்சி எடுத்தாலும் பயனில்லாமல் போகிறது. அரும் பாடுபட்டு செய்த செயலுக்கு வரக்கூடிய செய்திகள் வராமல் போகுது. கடன் சுமைகள் அதிகரித்து கொண்டே போகுது. சந்தேகமே வேண்டாம், இனிமேல் இந்த அத்தனை பிரச்சனைகளும் உங்களை விட்டு ஓடோடி போறது. அதை நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்க, அதை நீங்களே உணரவும் போறீங்க. அப்படிப்பட்ட பெருவாழ்வு அளிக்கும் அதிர்ஷ்ட பெட்டகத்தை பத்தி உங்களிடம் சொல்லத்தா நான் இங்க வந்திருக்கேன். ஐஸ்வர்யங்களை அள்ளி தரக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அந்த அற்புத பெட்டகம்தான் இந்த திவ்ய சக்தி குபேர தீபம். இந்த ஒளி வீட்ல பட்டாலே போறும். இருள் என்னும் அரக்கன் உங்களை விட்டு உங்க வீட்டை விட்டு பறந்து போயிடும். இனி மகிழ்ச்சி மட்டுமே, கவலை என்பது இல்லவே இல்லை. இந்த திவ்ய சக்தி குபேர தீபம் அற்புத சக்தி வாய்ந்த ஆரோக்கிய பீடத்தில் குபேர யாகத்தில் வைத்து சிறந்த குருமார்களால் மந்திர உருயேற்றி தேவர்களை அழைத்து மகா சூத்திர ஓரியம் புரிந்து உங்களிடம் வருகிறது. இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்துடன் வரும் குபேர நாணயத்தில் இருக்கும் மந்திரத்தை வாரந்தோறும் வியாழக்கிழமை உச்சரித்து வர செல்வம் பொழியும், அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகம் கூடும். தர்திரன் ஒன்னு புகுந்துட்டாலே நம்ம திறமை, முயற்சி, பயிற்சி எதுவுமே பலன் தராது. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் செலவு செலவு செலவு, திடீர் செலவு, தினந்தோறும் செலவு. இந்த செலவுகளை குறைப்பது எப்படி? இந்த தர்திரத்தை ஒழிக்க என்ன வழி? நம்ம வாழ்க்கையில ஒளி வீச என்னதான் வழி? நீங்க புலம்புறது எனக்கு கேக்குது. இதுக்கு ஒரே வழி, திருமாலின் சகல க்ஷேமங்களையும் அருளையும் பெற்ற இந்த திவ்ய சக்தி குபேர தீபம்தான். இந்த ஒளி உங்களை தொட தரித்திரம் பறந்து ஓடும். என்னுடைய எம்பெருமான் முழுவதுமா ஆக்கிரமித்து விடுவார். அதன் பின் துன்பம் என்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. மேலும் இந்த தீபத்துடன் நாங்கள் தரக்கூடிய திவ்ய சக்தி கயிறை கையில கட்டி கொண்டால் ஆரோக்கியத்துடன் சேர்த்து அத்தனை அஷ்டலக்ஷ்மியும் நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருக்கும், அனுகிரகம் கிடைக்கும். இன்று இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தினால் பல குடும்பங்களின் வாழ்க்கை நிலை மேன்மை அடைந்திருக்கிறது. சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கும் வீட்டில் வரும் வருமானத்தையும் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் கணக்கில் வைத்துக் கொள்ள முடியாது. பலர் இதன் மூலமாக சங்கடங்களில் இருந்து மீண்டு மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். இவர்களைப் போல நீங்களும் உங்கள் கஷ்டங்களில் இருந்து விலகி பிரச்சனைகளில் இருந்து மீண்டு மன நிம்மதியுடன் வாழ உடனே இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஆர்டர் செய்யுங்கள். உங்கள் வீட்டில் வாழ்வில் நன்மை எனும் ஒளியை பரவ செய்யுங்கள். குபேர விளக்கை ஏற்றுவதால் ஆரோக்கியம் பரிபூர்ணமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்க வீட்லயோ இல்ல உறவினர் வீட்லயோ இது போல ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம். அப்படி இருந்தா உடனே இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஆர்டர் பண்ணுங்க. இத வாங்கி உங்க வீட்டுல 48 நாள் அதாவது தொடர்ந்து ஒரு மண்டலம் ஏத்திட்டு வாங்க. உங்க வீட்டுல பில்லி பீடை எல்லாம் நீங்கி ஆரோக்கிய லட்சுமி வாசம் செய்வா. இந்த திவ்ய சக்தி குபேர தீபம் மிகவும் ஆற்றல் நிறைந்தது. இதை வைத்து இடைவிடாமல் தொடர்ந்து ஒரு மண்டலம் பூஜை செய்யவும். இதில் இருக்கும் பெருமாள் மோதிரம், பெருமாள் டாலர், குபேர நாணயம், குபேர தீபம் ஏற்றுவதற்கு திவ்ய சக்தி பரிமள எண்ணெய், திருமால் காலடியில் வைத்து பூஜை செய்யப்பட்ட திருநூல், மகத்துவம் வாய்ந்த பச்சை கற்பூரம், மேலும் அஷ்டலக்ஷ்மியின் அனைத்து அருளையும் பெற்ற திவ்ய சக்தி கயறு என்று இவை அனைத்தும் 48 நாள் திவ்ய யாக வித்துனர்களால் வேதங்கள் ஓதப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டுள்ளது. எனக்கு ஒரே ஒரு பையன், அவனை நன்னா படிக்க வச்சேன். அவனும் ஐடியில சேர்ந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். அதே ஐடியில படிக்கிற இன்னொரு பொண்ணு
லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ரெண்டு பேரும் அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்டான். பையனுக்கு விசா கிடச்சிருட்டு, மாட்டு பொண்ணுக்கு விசா கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் சின்னஞ்சொரிசுக கல்யாணம் ஆன புதுசு ரெண்டும் அங்கேயும் இங்கேயும் அல்லாடின்னு வேற இருக்குது. எனக்கு பேரம்பேத்தி பார்க்கணுன்னு ஆசை இருக்காதோ. என் கஷ்டத்தெல்லாம் பக்கத்தாத்து மாமிட்ட சொன்னேன். அவள் சொன்னால், ஏண்டி கஷ்டப்படுற, திவ்ய சக்தி குபேர தீபம்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி ஏற்றுங்கோ, தொடர்ச்சியாக ஏற்றுங்கோ, நல்ல ரிசல்ட் கிடைக்கும், உன்னுடைய கஷ்டங்கள்லாம் பறந்துடுண்டி அப்படின்னா. அந்த மாமி சொன்ன மாதிரியே வாங்கி தொடர்ச்சியாக ஏற்றுட்டுருந்தேன். என்ன ஆச்சரியம் பாருங்கோ, எங்கள் மாட்டு பொண்ணுக்கு விசா வந்துடுத்து, இப்போ அவள் அமெரிக்கா போயிட்டா. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இப்போது 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கோ. இப்போ காரணம் என்ன சொல்லுங்கோ, இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை வாங்கி ஏற்றுனது தான். நீங்களும் இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை வாங்கி ஏற்றுங்கோ, உங்கள் கஷ்டம்லாம் நீங்களும் சுபிட்சமாக இருப்பீள். அதுக்கப்புறம் தெரியும் இந்த மாமி சொன்னால் எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏற்றுங்கோ. ஓம் மகருண்ட மகாகாய சூரிய கொடி சமப்பிரபே நீர் விட்டம் குரு மேதேவோ சர்வ காரியத்து சர்வதா. பெரிய ஒரு கடாட்சத்தை கொடுப்பவள் குபேரலட்சுமி. குபேரலட்சுமி ஆராதனை பண்ணுவது, குபேர யாகத்தின் மூலமாக தீபத்தை ஏற்றுவதாக அந்த அம்பாள் அனுக்கிரகத்தையும் ஆசையையும் பெறலாம். நாராயணாய வித்மகே வாசுதேவமே தன்னோ விஷ்ணு மகாலட்சுமி பிரஜோதயாத். மகாலட்சுமி என்பது பொருளாதாரம், மகாலட்சுமி என்பது மன நிம்மதியை தருபவள், சகல சௌபாகியம் தருபவள் மகாலட்சுமி. 8 லட்சுமி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். தனலட்சுமி, சந்தானலட்சுமி, குபேரலட்சுமி, தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, வீரலட்சுமி, ஆதிலட்சுமி, மகாலட்சுமி, சந்தானலட்சுமி. அதிலே குபேரனை வழிபடுபவர்கள் மிகுந்த செல்வராக இருப்பார்கள். இந்த குபேரலட்சுமி மன நிம்மதியை கொடுப்பவள். குபேர யாகத்தினால் என்ன பலன் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சந்தோஷம், மன நிம்மதி, ஒற்றுமை, மன சந்தோஷத்தை கொடுப்பது எல்லாமே இந்த குபேர யாகத்தின் மூலியமாக கிடைக்கிறது. வாசலில் பெருக்கி தண்ணி தெளித்து கோலமிட்டு இது செய்யறதுனால நல்லபடியா இருக்கும், சகல சௌபாகியம் கிடைக்கும். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்ய த்ரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே மகாதேவி வித்மகே விஷ்ணு மத்னேஷதிமகே தன்னோ லட்சுமி பிரஜோதயாத். இந்த யாக வேள்வி ஏன் நடத்துகிறோம்னா, இந்த யாக வேள்வியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், ரிஷிகள், சீடர்கள், சித்தர்கள், வீடு சுபிட்சமாக இருக்கும், ஆத்துக்களுடைய வேலைகள் அப்படியே அமையும், பிள்ளைகளுடைய படிப்பு வளர்ச்சி இன்னும் நல்லா அப்படியும். அந்த அக்னி ரூபத்தில் பிரம்ம ரிஷிகளை வந்து ஆசிரம் பண்ணிட்டு போவார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நவதானியம், நவகிரக யாக பூஜை, ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனியச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இந்த வேத விற்பனர்கள குபேரமுல வாயுமுல அக்னிமுல ஈசனமுல இந்த 4 யாகத்துக்கும் இது போகிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம். சக்தி குபேர தீபம் விளக்கேற்றுறதுனால சகல சௌபாகியங்கள் கூடி வரணும். இதே இந்த யாக வேள்வியில் அது பூஜிக்கப்பட்டு அதை அந்த குபேரனை கொண்டு வந்து அந்த யாகசாலையை உட்காரச்சு கலச நிறுத்தி இதை செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம். திவ்யசக்தி குபேர தீபம். இந்த குபேர மகா யாகம் என்பது ஜாதகத்தில் ஏற்படும் கிரக தோஷமும் மட்டும் அல்ல, கிரகத்தில் சுக்கிர பகவான் பரிபூர்ணமான ஆதிக்கம் பெறுகிறார்கள். ஓம் சாந்தா காணம் புஜகசனம் சத்ராம சுரேஷம் வித்வாதாரம் கமலசம் மேகவன சுபாங்கம் லட்சுமிகாந்தம் கமல்நயனம் யோக வித்யான கம்யம் வந்தே விஷ்ணு கோவிலன் சர்வலோகை கணாதம் சுபமஸ்து. வீடு சுபிக்ஷமாக இருக்கணும், லட்சுமி லட்சமாக அமையும். இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறதுனால சகல சௌபாகியம் ஏற்படும், புத்திரபாகத்துக்கு புத்திரபாக்கம் அமையும். ரெண்டாவது பள்ளி கல்வி பிள்ளைகளுக்கு நல்லபடியாக அமையும். விளக்கு பூஜை வாங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். லக்ஷ்மி பேசுகிறேன். ரீசெண்டாக எனக்கு திவ்ய சக்தி குபேர தீபம் அறிமுகமாச்சு. இது சகல ஐஸ்வர்யங்களையும் தர அற்புத விளக்குன்னு நான் தினமும் ஏற்றும் பொழுது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த விளக்கோட கூடவே திவ்ய சக்தி எண்ணெயும் கொடுக்குறாங்க, அதோட பூஜிக்கப்பட்ட திரிநூலும் கொடுக்குறாங்க. இதை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. ஆர்டர் பண்ணி வந்த அன்னைக்கே இந்த பரிமள எண்ணெயை ஊற்றி அன்னைக்கு விளக்கு ஏற்றும் பொழுது என் வீடே கோயில் மாதிரி பக்தி மயமாக மாறிடுச்சு. அதனாலேயே நான் வீட்டில் இருந்தாலும் சரி, ஷூட்டிங்கு போனாலும் சரி, இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஏற்றிட்டு தான் வெளியில் போவேன். என்ன
உங்க வீடும் பக்தி மயமா இருக்க வேண்டாமா? அப்ப உடனே இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை வாங்கி விளக்கேத்துங்க. நம் வீட்டிலேயும் இருள் எனும் அரக்கன் அகன்று செல்வம் சேர வேண்டும் என்றால் இந்த குபேர தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள். இப்பொழுதே கீழ்த்தறியும் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். இன்றைய சூழ்நிலையில பிரச்சனை இல்லாத மனிதனே இல்ல. அதிலும் கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, பெத்தவங்க பிள்ளைகளுக்கான பிரச்சனை அப்படின்னு 1008 பிரச்சனை. இதனால கோர்ட்டு கேஸ் வழக்கு எவ்வளவு சந்திக்க வேண்டியிருக்கு. நமக்குத்தான் இவ்வளவு பிரச்சனை, ஆனா பக்கத்து வீட்டுல இருக்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அவ்வளவு ஒற்றுமையா குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த கோர்ட்டு கேஸ் எதுவுமே இல்லாம பூர்ண மன நிம்மதியோட இருக்காங்க. நம்ம மட்டும் கோர்ட்டு படியை ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன், இந்த பிரச்சனைலாம் ஏன் நமக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நான் சொல்றத கேளுங்க. அஷ்டலக்ஷ்மி அனுகூலம் அவசியம். குடும்ப பிரச்சனை தீரும், கோர்ட்டு வழக்குகள் தீரும், தீர்ப்பு உங்க பக்கம் வரும். அது எப்படி? அதற்கு இந்த குபேர தீபத்தை வாங்குங்க. ஒரு மண்டலத்துக்கு தொடர்ந்து ஏத்துங்க. உங்க வீட்டுல சகல ஐஸ்வர்யமும் இருக்கும். உறவுகளோட பிரச்சனைகளையும் வழக்கு தீர்ப்பு உங்க பக்கம் ஜெயமாகும். கடன் பிரச்சனை அத்தனையும் தீரும், செல்வம் வளரும், மன நிம்மதி கிடைக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. இப்போ என் பசங்க தான் எனக்கு எல்லாமே. இப்போ இருக்கிறது சொத்து வந்து நம்ம எல்லாமே அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டோம். திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, என் பெரிய பையனுக்கு இந்த வீடு வேணுமா? ஏன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது. சின்ன பையனுக்கு வந்து அவங்களுக்கு பிஸ்னஸில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் இந்த வீடு வெத்திக்கோங்க சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் நான் எதிர்பார்க்கவில்லை இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்காக எந்த மாதிரி பேசுவாங்க. சேல் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கு. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு என் மருமகன் கூட அதே மாதிரி தான் எனக்கு சண்டை பண்ணிட்டுருக்கேன். ஒரு நாளே அவங்க சண்டே முத்தி போச்சு. ஏதோ தெருவில் போன மாதிரி அவங்க வாழ்க்கை விவாதம் பண்ணிட்டு எவ்வளோ சண்டே பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் நானும் என் ஹஸ்பண்டும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருந்தோம். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, திவ்ய சக்தி குபேர தீபம் வாங்கிக்கோங்க, வேலைக்கிழமை வேலைக்கிழமை விலைக்கு ஏற்றுனா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கி ஒரு மண்டலம் வேலைக்கிழமை வேலைக்கிழமை திவ்ய சக்தி குபேர தீபம் ஏற்றிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் அண்ணா தம்பி ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிட்டாங்க. இந்த வீடு அம்மா நீங்கள் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்க. இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்துட்டு நான் நிம்மதியாக இருக்கிறேன். இது எல்லாமே திவ்ய சக்தி குபேர தீபம் ஏற்றினக்கு அப்புறம் தான் நடந்துருச்சு. உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருந்தால் திவ்ய சக்தி குபேர தீபம் வாங்கி ஏற்றுங்க. இந்த குபேர தீபத்துடன் உங்களுக்கு மேலும் 3 பொருட்களை தருகிறோம். 1 அற்புதமான பெருமாள் டாலர், மற்றொன்று ஐஸ்வர்யம் பொருந்திய பெருமாள் மோதிரம், 3வதாக குபேர நாணயம். இந்த 3 உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். இந்த குபேர தீபத்துடன் 3 முக்கியமான பொருட்களையும் உங்களுக்கு தருகிறோம். அற்புதமான பெருமாள் டாலர் 1, அத்துடன் ஐஸ்வர்யம் பொருந்திய பெருமாள் மோதிரம் 1. இவை இரண்டும் உங்கள் உடலுடன் ஒட்டி இருப்பதால் உங்களுக்கு எம்பெருமானின் பரிபூர்ண ஆசி கிடைக்கும். அத்துடன் குபேர நாணயம் 1 3வதாக உங்களுக்கு கிடைக்கும். இவை அனைத்தும் உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயம் கொடுக்கும். என்னோட பையன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ வர வர அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, படிப்பில் ரொம்ப மந்தமாயிட்டான். மனசு ரொம்ப சங்கடமாயிருச்சு. சரி, டியூஷன் சென்டர் அனுப்பலான்னு சொல்லி நானும் டியூஷன் சென்டர்லாம் அனுப்புனேன். ஆனால் அனுப்புனாலும் அதில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. என் சொந்தக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க பிள்ளையோட என் பிள்ளையை கம்பேர் பண்ணி பேசல, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவனாலையும் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. என்ன பண்ணதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன்தான். அவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்ககிட்ட கேட்டாலும் எனக்கு ஒன்றும் புரியலம்மான்றான். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன். அப்போ தான் சொன்னான், இப்போ சனி தசை நடக்குது, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு, எல்லாம் சரியாயிரும்னு சொன்னான். சரி, என்ன சொல்லு அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவ சொன்னான், திவ்ய சக்தி குபேர தீபத்தை வாங்கி ஒரு மண்டலம் நீ விளக்கேத்து, வியாழக்கிழமை வியாழக்கிழமை விளக்கேத்து, உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்னா. என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் திவ்ய சக்தி குபேர தீபத்தை வாங்கி நான் விளக்கேத்துனதுக்கப்புறம் இப்போ என் பையன் பழைய மாதிரியே ரொம்ப நல்லா படிக்கிறான். இப்போ யாராவது என் பிள்ளைய பற்றி ஏதாவது குறை சொல்லுவாங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் திவ்ய சக்தி குபேர தீபத்தை வாங்கி நம்பிக்கையோடு நீங்கள் விளக்கேற்றுங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். பார்த்தீங்களா, எம்பெருமானின் அனுகிரகத்தை
நீங்களும் உடனே பெற குபேர தீபத்தை ஆர்டர் செய்யுங்க. பல கோவில்களில் பிரார்த்தனை செய்து பல யாகங்கள் பரிகாரங்கள் செய்து கிடைக்காத பலன் இந்த ஒரு திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஏற்றுவதனால் கிடைக்கும். உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற வாஸ்து குறைபாடு, பில்லி, சூனியம், கண் திருஷ்டி என்று அனைத்து துஷ்ட சக்திகளும் உங்கள் வீட்டை விட்டு இந்த தீப ஒளி பரவ பறந்து போய்விடும். இப்பேற்பட்ட பல நன்மைகளை தரக்கூடிய அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகம் பெற்ற இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள். நம் வீட்டிலேயும் இருள் எனும் அரக்கன் அகன்று செல்வம் சேர வேண்டும் என்றால் இந்த குபேர தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள். இப்பொழுதே கீழ்த்தெரியும் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். நான் சொல்றத சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, அதனால எனக்கு எந்த பயனும் இல்ல. ஆனா உங்களுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் சந்தோஷம், மன நிம்மதி, சகல ஐஸ்வரங்களையும் மீட்டு தர போறது இந்த திவ்ய சக்தி குபேர தீபம் தான். உடனே ஆர்டர் பண்ணுங்க. இந்த திவ்ய சக்தி குபேர விளக்க வாங்குறதுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் பாக்காதீங்க. குபேர தீபத்தை எப்ப வாங்குறீங்களோ, எப்ப உங்க வீட்டுக்கு ஏத்துறீங்களோ அப்பவே நல்ல நேரம். இன்னும் என்ன பாக்குறீங்க, என்ன யோசிக்கிறீங்க? குபேர விளக்கு எப்ப உங்க வீட்டுல எரியுதோ அப்பவே உங்க வீட்டுல மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்திருக்கும். உடனே திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஆர்டர் பண்ணுங்க. என் புருஷன் ஒரு பொறுப்பு இல்லாதவர், அதனால் அவரை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு நானே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். ஏதோ இந்த பூக்கடையில் வர்ற வருமானத்தை வச்சு தான் கடனை வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிற மாதிரி இந்த போலீஸ்காரங்களும் வந்து இந்த கடையை எடுத்துடணுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் எங்கள் கடையே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த கடையை விட்டால் எனக்கு வேறு வேலையே தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியல. என் பூக்கடைக்கு ஒரு அம்மா வழக்கமாக பூ வாங்க வருவாங்க. அந்த அம்மாக்கிட்ட என்னோடய கஷ்டத்தை எல்லாம் நான் சொன்னேன். அவங்களும் எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு ஒரு அற்புதமான வழியை சொன்னாங்க. அது என்னன்னா, அது திவ்ய சக்தி குபேர தீபம். அதை வாங்கி தொடர்ச்சியாக விளக்கேற்ற சொன்னாங்க. நானும் அதை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்டில் விளக்கேற்றிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த தீப ஒளி என்னோட வீட்டில் பட்டதுலேருந்து என்னோட தரித்திரங்கள் எல்லாம் தொலைஞ்சி போயிடுச்சு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கோவில் நிர்வாகமே வந்து என்னை இங்கே தொடர்ச்சியாக கடையை போட்டுக்க சொல்லிட்டாங்க. என்னோட கடன் எல்லாம் தீர்ந்து நாங்கள் இப்போ வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, திவ்ய சக்தி குபேர தீபம் மட்டும்தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் செலவு செலவு செலவு, திடீர் செலவு, தினந்தோறும் செலவு. இந்த செலவுகளை குறைப்பது எப்படி? அதிகப்படியான செல்வங்களை அள்ளித்தரும் செல்வத்திற்கே அதிபதியான குபேரன், ஏழுமலையானுக்கே பொருள் கொடுத்து உதவியவர் இந்த குபேர தீபத்தை. விதி மிஞ்சிய அனுகிரக ஒளி உங்க வீட்டில் படர்ந்தாலே போறும், அத்தனை சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்து சேரும். உங்க வாழ்க்கையில ஒளி வீச செய்யுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அனைவருக்கும் வேண்டிய வரம் ஆரோக்கியம் மட்டுமே. ஆரோக்கியம் மட்டும் இல்லைன்னா பொருள் சேர்த்து என்ன பலன்? மனநிம்மதி இல்லாம பணம் சேர்த்து ஒரு பலனும் இல்லை. அப்பேற்பட்ட உடல் நலன், மனநலன், நோய் நொடி இல்லாமல் இருக்க ஆரோக்கியலக்ஷ்மி அனுகிரகம் அவசியம் தேவை. அஷ்டலக்ஷ்மியின் அருள் பெற்று அதனுடன் ஆற்றல் பொருந்திய ஸ்ரீ லக்ஷ்மி பெருமானின் திருப்பாதங்களில் வைத்து பூஜிக்கப்பட்ட திருநூலை வைத்து இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஏற்றினால் சகல நன்மையும் வந்து சேரும். மேலும் இந்த தீபத்துடன் நாங்கள் தரக்கூடிய திவ்ய சக்தி கயிறை கையில கட்டி கொண்டால் ஆரோக்கியத்துடன் சேர்த்து அத்தனை அஷ்டலக்ஷ்மியும் நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருக்கும், அனுகிரகம் கிடைக்கும். குபேர விளக்கை ஏற்றுங்கள், குறையில்லாமல் சந்தோஷத்துடன் வாழுங்கள். நான் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், எனக்கு ஃபீச்சர் மூவிஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக பல ஆடிஷன் போனேன், ஆனால் என்னமோ தெரியல, நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு பட வாய்ப்புகள் அமையவே இல்லை. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறோம், ஆனால் நமக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. நமக்கு டைம் சரியில்லைன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சுது. அப்போ தான் ஒரு வெல்விஷர் திவ்ய சக்தி குபேர தீபத்தை பற்றி என்கிட்ட சொன்னார். அதை வாங்கி 48 நாள் வழிபட சொன்னார். நானும் நாள் தவறாத விளக்கேற்ற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறையவே மூவி ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட பாருங்கள், ஷூட்டிங்லேருந்து தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன்.
தினமும் காலையில் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நாள் தவறாத நான் அந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வழிபட்டுட்டு தான் நான் வீட்டை விட்டே கிளம்புவேன். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி கஷ்டங்கள் போக்கணும்னா திவ்ய சக்தி குபேர தீபத்தை வாங்கி வழிபடுங்க, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், தொழில் அதிபராக இருக்கலாம், ஐடியில் கூட இருக்கலாம், கலைத்துறையில் இருக்கலாம், வாகன ஓட்டியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தொழில் போட்டின்ற வளையத்துல சிக்காம யாரும் இருக்க முடியாது. பல பேர் வியாபாரங்கள் முடங்கி வியாபாரங்களை மூடுவதற்கு இந்த தொழில் போட்டி தான் காரணம். இத்தனை தடைகளையும் மீறி நீங்க உங்க தொழிலை சிறப்பா செய்ய நகத்தை என்ன செய்யணும்? உடனே இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை வீட்டுல வச்சு ஏத்துங்கோ. இத தொழில் நடக்கிற இடத்துல ஏத்தலாம். இதனால அஷ்டலக்ஷ்மி அனுகிரகம் கிடைக்கும். உங்க தொழில சிறந்து விளங்குவீங்க. இந்த சகல ஐஸ்வர்யங்களை கொட்டி கொடுக்கும் இந்த திவ்ய சக்தி குபேர தீபம் சாதாரணமாக உங்கள் வீட்டுக்கு வரவில்லை. இது உங்கள் இல்லத்திற்கு வருகிறது என்றால் அதற்கு காரணம் பெருமாளின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருப்பதால் தான். பின்ன என்ன? பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போது, அப்புறம் என்ன? போன் எடுங்க, உடனே கால் பண்ணுங்க, திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஆர்டர் பண்ணுங்க. நஷ்டங்கள் கஷ்டங்கள் நீங்கி பூர்ண நலம் பெறுங்க. இந்த விளக்கு எங்கிருந்து வருகிறது என்றால் வாரணாசியில் மகத்துவமான கங்கை நதி ஓரத்தில் சிறந்த யாக வித்துனர்களால் விஷ்ணு பகவான் லக்ஷ்மி நரசிம்மராக உருவெடுத்திருக்க ஆலயம் முன்னால் சுக்கர ஓரையில் குபேர யாகத்தில் பல வேதங்கள் ஓதி மந்திர உருவேற்றி உங்களுக்காகவே உங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவே வருகிறது. இதை உடனே உங்களிடம் அழைத்துக் கொள்ளுங்கள். இது சாதாரணமானது அல்ல, பல நன்மைகளை உள்ளடக்கி மிகவும் விசேஷமானது. இது உங்களிடம் இருப்பது பல குபேர யாகங்கள் செய்ததற்கு சமம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அதனிலும் சிறந்த செல்வம் கல்வி செல்வம். அதனால உங்க சந்ததிய முன்னிறுத்த போற அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைச்சு தர விரும்புறீங்க. தினந்தோறும் வேண்டுதல் அதுவாதான் இருக்கு. அவங்க கல்வி வளர உங்களுக்கு ஃபீஸ் கட்டினா போருமா இல்ல கனவு கண்டா போருமா? அவங்க பெறப்போற பல பிரச்சனைகளாலையும் இன்னல்களாலையும் படிப்புல ஏற்படுற மந்த நிலையிலாலும் கல்வி தடபடலாமா? அது நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பெருமுட்டுக்கட்டை இல்லையா? அப்ப உடனே கல்வி செல்வத்தை பூர்ணமா கொடுக்கக்கூடிய கல்வி லட்சுமியுடைய அனைத்து அஷ்டலக்ஷ்மிகளையும் அருள் பெற்ற திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஆர்டர் பண்ணுங்க. சொந்தமா வீடு கட்டணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவு. எப்படியாச்சும் கடன் உடனே வாங்கி ஒரு மனையில் வீட்டை கட்டணுங்கிறதுக்காக ஆஃபீஸில் லோன் போட்டிருந்தேன். அந்த லோன் பணத்தை நம்பி வெளியில் நிறைய கடன் வாங்கிட்டேன். ஆனால் ஆஃபீஸில் லோன் சேங்ஷன் ஆகிறது ரொம்ப டிலே ஆகிட்டே போச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இதில் வேற என் பொண்ணுக்கு போய் ஆஸ்துமா பிரச்சனை. இந்த வீட்டு கடனோட வட்டி வேறு அதிகமாகிட்டே போச்சு. என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. சரி, இதுக்கெல்லாம் காரணம் இந்த வாஸ்து பிரச்சனை தாங்கிறதால அவர் சொல்கிறபடி இந்த வீட்டோட வாஸ்துவை நிறைய மாற்றி பார்த்துட்டேன். எவ்வளோ மாற்றியும் எதுவுமே மாறவே இல்லை. மேலும் மேலும் என் கஷ்டம் தான் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. புது வீடு கட்டியும் நிம்மதியாக குடும்பத்தோடு உக்காந்து ஒரு வேளை சாப்பிட முடியல. எந்த நேரத்தில் எந்த கடங்காரம் வந்து கதவை தட்டுவோன்னு நினைச்சாலே பயமாக இருக்கும். அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், இந்த மாதிரி திவ்ய சக்தி குபேர தீபம்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி வீட்டில் ஏற்றுங்க, வீட்டில் இருக்கிற வாஸ்து பிரச்சனை, கடன் தொல்லை, ஹெல்த் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், ஒரு மண்டலம் மட்டும் தொடர்ந்து ஏத்தனா போதுன்னு சொன்னார். நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை வாங்கி வீட்டில் ஏற்ற ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வர மோதிரத்தை நானும் டாலர் என் பொண்ணு கழுத்துலேயும் போட்டு விட்டேன். கொஞ்ச நாள்லேயே நான் அப்ளை பண்ணியிருந்த லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு. அந்த பணத்தை வச்சு என் கடனெல்லாம் அடைச்சிட்டேன். இப்போ என் பொண்ணோட ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வருது. இதுக்கெல்லாம் காரணம் திவ்ய சக்தி குபேர தீபம் தான். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் தீர்க்க முடியாத பிரச்சனை நிறைய இருந்ததுன்னா இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை வாங்கி ஏற்றுங்க. நாங்கள் தினமும் ஏற்றிட்டு வரோம். இப்போ எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் திவ்ய சக்தி குபேர தீபம் தான். இந்த ஆற்றல் வாய்ந்த குபேர தீபத்தை உங்கள் இல்லத்தில் ஒரு மண்டலம் ஏற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அனைத்து சங்கடங்களும், குறிப்பாக கடன் பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்கள், கோர்ட் கேஸ் வழக்குகள் என அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். பத்திரன்னா இலை. அண்ட சராசரத்தை உருவாக்கிய மும்மூர்த்திகள் ஒருவரான பிரம்மா அரச மரத்தோட வேர்பகுதியிலும் நடுப்பகுதியில பெருமாளும் மேல் பகுதியில் ஈஸ்வரனும் வாசம் செய்யறதா புராணங்கள்ல சொல்றாங்க. ராஜ விருட்சன்னு சொல்லக்கூடிய
அரசம் இலையில் அடித்தளமாக கொண்டு அந்த செல்வங்களுக்கு அதிபதியான குபேரரோட வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு பெற்ற இந்த திவ்ய சக்தி குபேர தீபம். இத அஷ்டலக்ஷ்மி ஆசி பெற்ற திருமாலின் திருப்பாதத்தில் வைத்து பூஜிக்க பெற்ற திருநூல் மற்றும் பச்சை கற்பூரத்தை உங்களுக்கு தருகிறோம். இது உங்களை துஷ்ட சக்திகளிடமிருந்து காக்கும். ரொம்ப நாளா என் பொண்ணுக்கு வரம் தேடிட்டு இருந்தேன், எந்த வரனும் கிடைக்கல. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல வரன் கிடைச்சது. இனி எல்லாம் நல்லதே நடக்கணும். ஜாதகத்தை எடுத்துன்னு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்தேன். ஆனால் ஜோசியர் உன் பொண்ணுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. என் பொண்ணு கல்யாணமே நின்றுடுச்சு. பொண்ணு நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு எங்கள் வீட்டுக்காருக்கு நெஞ்சு வழியே வந்துடுது. எப்படியாவது எங்கள் வீட்டுக்காருக்கு கடன் உடன் வாங்கி சர்ஜரி பண்ணணும்னு நினச்சேன். என் கையில் 10 பைசா கிடையாது. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரு உடம்புக்கு ஏதாவது வந்துடுமோன்னு, ஆபத்து வந்துடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். என் குடும்ப ஜோசியர்கிட்ட போனேன் என் கஷ்டத்தை சொல்ல. அப்போ தான் அவர் சொன்னார், உன் பொண்ணு தோஷம் மட்டும் இல்லைம்மா, உன் குடும்ப கஷ்டமும் தீர. அவர் தான் சொன்னார், திவ்ய சக்தி குபேர தீபம் வியாழக்கிழமை உங்கள் வீட்டில் விளக்கேற்றணும்னு சொன்னார். இதை ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்தினா நல்ல பலன் கிடைக்கும்னு சொன்னார். இதெல்லாம் கனவா நனவானே எனக்கு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். ஆஞ்சோவை பார்த்துட்டு சர்ஜரியே வேணான்னு சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லிட்டாரு. என் பொண்ணுக்கு தோஷம் எல்லாம் சரியாயிடுச்சு. என் பொண்ணுக்கு இப்போ நல்ல வரம் அமைஞ்சிருக்கு. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு நல்லாயிடுச்சு. அவர் வேலையை எழுந்திருச்சு அவரே நல்லா செய்துக்கிறாரு. எங்கள் வீட்டுக்காரரு முழுசாக குணமாயிடுவாருன்னு இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் திவ்யசக்தி குபேர தீபம் என் வாழ்க்கையில் வந்தது தான். அதிகப்படியான கடன் பிரச்சனைகள், ஆரோக்கியம் பிரச்சனைகள், கோர்ட் கேஸ் வழக்குகள் என்று எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கி இவர்களைப் போலவே உங்கள் வாழ்க்கையில் ஒளி காண வேண்டுமென்றால் இப்போதே திவ்ய சக்தி குபேர தீபத்தை வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்கள். செல்வம் கூடும், நன்மை வளரும். மேலும் பல அஸ்திரங்களின் சக்தியுடன் எதையும் வெல்லும் ஆற்றலுடன் திவ்ய சக்தி கயிறை தருகிறோம். இதை கையில் அணிந்தாலே போதும், பிணி பீடை அனைத்தையும் அழித்துவிடும். உங்களுடைய வீட்டில் அளவற்ற மகிழ்ச்சியும் அளவற்ற சந்தோஷமும் அளவற்ற நிம்மதியும் அளவில்லா செல்வமும் பெற வேண்டுமானால் இந்த குபேர தீபத்தை முறைப்படி ஏற்றினாலே போரும். என்னுடைய கணவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் அம்மா வாழ்ந்த வீடு ஒன்று இருந்தது, அதை வந்து ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டுருந்தோம். அவர் என்னடானா அவர் சொத்து மாதிரி பாவிச்சு அவர் பேரில் மாற்றிக்கிட்டாரு. எங்கள் வீட்டுக்காரால் அதை பொறுத்துக்கவே முடியல. எங்கள் வீட்டுக்காருக்கு அம்மா வாழ்ந்த வீடு அது ஒரு கோவில் போல் அவர் வந்து நினச்சிட்டு இருந்தார். அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், கேஸ் போட்டோம். கேஸ் போட்டு ஒரு 10 வருஷமாக அது வந்து இழுத்துட்டு இருக்குது. நாங்கள் வேறு ஏதாவது வீடாக இருந்தால் கூட விட்டு கொடுத்துருப்போம், ஆனால் அது எங்கள் மாமியார் வாழ்ந்த வீடு. அதனால் வந்து எங்களால் விட முடியல. ஒரு நாள் அவன் 4 பேரை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். வந்து எங்களை மிரட்டினான். அதை வந்து எங்கள் வீட்டுக்காரால் ஜீரணிக்கவே முடியல. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆம்புலன்ஸ் வர வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். எனக்கு அங்கே போய் ஒன்றுமே புரியல. எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னா அவள் அமெரிக்காவில் இருக்கா, அவள் கன்சீவாக வேற இருக்கா. அப்புறம் தான் எங்கள் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி சொன்னார், எங்கள் பொண்ணுக்கு அங்கே குழந்தை பிறக்கிறதுல ஏதோ கொடி சுற்றி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தா எங்கள் வீட்டுக்காருக்கு மைல்டு அட்டாக்கு. எங்கள் வீட்டுக்காரை பற்றி அவகிட்டேயும் சொல்ல முடியல, அவங்க அவளை பற்றி எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்ல முடியல. இது ரெண்டு பக்கம் மாட்டிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அந்த டைமில் தான் அவங்க எங்கள் நாத்தனார் வந்து எனக்கு ஒரு ஆறுதல் சொன்னாங்க, இந்த மாதிரி திவ்ய சக்தி குபேர தீபம் இருக்குது, அதை வாங்கி ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் வேழக்கிழமை பூஜை பண்ணுன்னு சொன்னாங்க. எல்லாமே சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் நாத்தனார் சொன்னதுக்கப்புறம் நானும் திவ்ய சக்தி குபேர தீபம் வாங்கி ஒரு மண்டலம் வேழக்கிழமை வழிபட்டுட்டு வந்தேன். எங்கள் பொண்ணுக்கு அங்கே சுகப்பிரசவம் ஆகிட்டு எங்கள் பேரம் பிறந்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரரும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வந்துட்டார், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். எங்கள் சொத்தும் மீண்டும் எங்கள் கைக்கு வந்துடுச்சு. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த திவ்ய சக்தி குபேர தீபம் வாங்கி வழிபட்டுட்டு வாங்க. ஒரு மண்டலம் வேழக்கிழமை விளக்கேற்றிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். இப்பேற்பட்ட பல நன்மைகளை தரக்கூடிய அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகம் பெற்ற இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள். நம் வீட்டிலேயும் இருள் எனும் அரக்கன் அகன்று செல்வம் சேர வேண்டும் என்றால் இந்த குபேர தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள். இப்பொழுதே கீழ்த்தெரியும் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கள்.